இன்ஸ்டாகிராமில் அப்படியே எப்படி வந்து யூசர் நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி யூசர் நேம் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ப்ரொஃபைல் பேஜ் போயிட்டிங்கன்னா அங்கே வந்து எடிட் ப்ரொஃபைல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து யூசர் நேம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி யூசர் நேம் வேணுமோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த யூசர் நேம் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் யாராச்சும் வந்து வச்சுருந்தாங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து வராது, நாட் அவைலபிள்னு வந்து வரும். அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். மேலே உங்களுக்கு டிக்கும் வந்து காட்டாது, இந்த மாதிரி மெசேஜும் வந்து வரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து ஆல்ரெடி வேறு யாராச்சும் வந்து வச்சுருப்பாங்க, அதனால் உங்களுக்கு வந்து வராது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கீழே அண்டர்ஸ்கோடு இல்லாட்டி நம்பர்ஸு இல்லாட்டி வந்து இந்த டெக்ஸ்ட் ஏதாச்சும் மாற்றி நீங்கள் வந்து டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேலே டிக் வந்துருச்சுன்னா நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா வந்து வச்சுக்கலாம், அதை வந்து யாருமே வச்சிருக்கல அப்படின்ற மாதிரி மீனிங். ஸோ அதில் நீங்கள் டிக் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யூசர் நேம் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஒன்ஸ் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறது வந்து இருக்கும். முன்னாடி வேறு இருந்திருக்கும், இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அந்த நேம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துடும். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம்.